பெரும்பான்மை இல்லை என அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது நீங்கள் பெரும்பான்மையை பெற்றுள்ளீர்களா இல்லை தற்போது இது தொடர்பில் தர்க்கங்கள் தேவையில்லை நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதிக்கு பிரதமரை நியமிப்பதற்கான அதிகாரம் உள்ளது அவ்வாறு நியமித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல முதலாவது சந்தர்ப்பத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எங்களிடம் காணப்பட்ட போது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தோம் அது முதலாவது இரண்டாவது விடயம் அவருக்கு வழங்கப்பட்ட காலத்திற்குள் அவரால் பலத்தை நிரூபிக்கவும் அதே போல பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை வென்றெடுக்கவும் அவரால் இயலாது போனது இதனை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை